ஹாய் கைஸ் ஐ எம் நாகராஜ். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம், பைத்தான் என்னன்னு பார்த்தோம், பைத்தான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம் கரெக்ட்டுங்களா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எப்படி படிக்கிறது, அது பைத்தான் கிடையாது ஜாவா கிடையாது, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். என்ன நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, பிரிண்ட்டுன்னு போட்டால் இது பிரிண்ட் ஆகும்ப்பா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த பிரிண்ட்டுக்கு அந்த கோடு எங்கிருந்து என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்குமா, இல்லை கரெக்டாக. ஸோ எதை படித்தாலும் அது என்ன, அந்த லைனை ஏன் போடுறோம், அதை போடுறதுனால ஏன் இந்த அவுட்புட் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஏன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, இப்போது நம்ம ஒரு தோசை ஊற்றுறது எப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறேன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக மேக்ஸிமம் எல்லாருமே சொல்லிடுவீங்க கரெக்டுங்களா. ஏன் அப்படின்னா, நமக்கு அது தெரியுது, இது இப்படி தான் பண்ணணும், இது இப்படி பண்ணுறனால நமக்கு இது ஹீட் ஆகிறனால தோசை இந்த மாதிரி ரெடி ஆகுது அப்படின்னு தெரியும் ரைட். பட் பைத்தானில் ஒரு லைன், இந்த லைன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. இந்த லைனை போட்டால் இது ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமே தவிர, அது என்ன பண்ணுது, அதுக்கான கோடு எங்கே இருக்குங்கிறது தெரியாது. ஸோ எதை படித்தாலும் புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு படிங்க, உங்களுக்கு கிளியராக புரியும் சரியா. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் தோசை ஊற்ற கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 50 வருஷத்துக்கு நீங்கள் தோசையே ஊற்றுறனா கூட உனக்கு 51வது வருஷத்துல தோசை ஊற்றுனா நீ ஊற்றிடுவேன். ஏன்னா நீ புரிஞ்சு படிக்கிற, இங்கே நீ புரிஞ்சு படிக்கிறதுல மக்கப் பண்ணுறேன், அதுதான் மேட்டர். எப்போவுமே மக்கப் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது, மக்கப் வந்து உனக்கு என்றைக்குமே ரிமைண்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ எதையுமே புரிஞ்சு படி, தெரிஞ்சு படி, பிடிச்சு படி, ஈஸியாக இருக்கும் சரியா. தேங்க்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.